வணக்கம். ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு சங்கத்தமிழ் ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். ராவணன் யார்? ராவணனுக்கும் ராமனுக்கும் நடந்த போருக்கான காரணம் என்ன? ராவணன் யார், வேற யாரு, நம் முப்பாட்டன் தான் ராவணன். இலங்கையை தலைநகராக கொண்டு இந்திய பெருநிலப்பரப்பு முழுவதுமே ஆட்சி செய்த தமிழ் மன்னன் தான் ராவணன். ஆனால் நமக்கு ராவணன்னா எப்படி தெரியும்னா, ராவணனுக்கு 10 தலை இருக்கு, அவர் ஒரு அரக்கன், சீதையை கடத்திட்டு போனதுனால ராமர் அவர் மேல போர் தொடுத்து ராவணன் அழிச்சு இலங்கையை அழிச்சாரு அப்படின்னு தான் படிச்சிருப்போம். ஏன்னா நாம படித்த வால்மீகி ராமாயணத்திலையும் கம்ப ராமாயணத்திலையும் அப்படிதான் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயே ராவணன் ஒரு தமிழ் மன்னன். என்னது, இலங்கையை தலைநகராக கொண்டு இந்தியாவை ஆட்சி செய்தாரா அப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுமே தமிழர்களின் ஆதிக்கத்தின் கீழே தான் இருந்துச்சு. ராவணனும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மன்னன் தான். அதே போல் ராவணனின் ஆட்சி காலத்தில் இந்தியாவும் இலங்கையும் இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு தூரத்தில் இல்லை, இரண்டுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருந்துச்சு. பின்னாட்களில் கடல் மட்ட உயர்வால் தான் இந்தியாவும் இலங்கையும் பிரிஞ்சது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இன்றைக்கும் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கடலின் ஆழம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் ராவணனுக்கு முன்பு மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதன் விளைவாக தான் இன்றைக்கி மகாபலிபுரம் அப்படிங்கிற ஊர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. அதே போல் கேரளாவில் ஓணம் பண்டிகையை மகாபலி சக்கரவர்த்தி நினைவாக தான் கொண்டாடுறாங்க. இப்படி ஆரியர்களின் வருகைக்கு முன்பு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே தமிழர்கள் தான் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் வடக்கிருந்து வந்த ஆரியர்கள் இங்கே இருந்த நாகரிகம் கலாச்சாரத்தை பார்த்து அதன் மீது பொறாமை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி வடக்கிலிருந்து வந்த ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே நடந்த போர் தான் இந்த ராமாயணம். ராமன் ஒரு ஆரிய மன்னன், ராவணன் ஒரு தமிழ் மன்னன். எப்படியாவது தமிழர்கள் நிலப்பரப்பை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஆரியர்கள் நினைச்சாங்க. அதற்காக தான் இந்த போரே. ஆனால் ராமாயணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ராவணன் சீதையை கடத்திட்டாரு, சீதையை மீட்பதற்காக தான் ராமன் இலங்கை மீது போர் தொடுத்து பின்னர் சீதையை மீட்டு கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உண்மையிலேயே சீதையை மீட்பதற்காக தான் இந்த போர் அப்படின்னா, சீதையை மீட்டு அயோத்திக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு ராமன் சீதை கூட வாழ்ந்தாரா அப்படின்னா அதுதான் இல்லை. சீதை மேலே மறுபடியும் சந்தேகப்பட்டு சீதையை காட்டுக்கு அனுப்புனாரு. அதுவும் நிறைமாத கர்ப்பிணியான சீதையை காட்டுக்கு அனுப்புனாரு. அதன் பிறகு சீதை திரும்பி நாட்டுக்கு வரவே இல்லை. காட்டுக்குள்ள ஒரு முனிவர் வீட்டில் வாழ்ந்துதான் இரண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அதன் பிறகு தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சீதைக்காக தான் அந்த போர் நடந்தது அப்படின்னு நம்மளால எப்படி நம்ப முடியும்? உண்மையிலேயே தமிழர்களின் வளங்களை சுரண்டனும், அவங்களோட நிலங்களை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கறதான் ஆரியர்களோட எண்ணமே. அதற்காக தான் அந்த போர். நேரடியா தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிக்க போறேன் அப்படின்னு சொன்னா யாருமே ராமனுக்கு உதவி இருக்க மாட்டாங்க. அதனால தான் தன்னோட மனைவியான சீதையை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ராவணன் சீதையை ஏன் கடத்தினாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் கடத்தினாரு அப்படின்னா, தன்னோட தங்கைக்கு நிகழ்ந்த கொடூரத்துக்கு பதில் சொல்லத்தான் சீதையை கடத்தினாரு. இந்த கதையும் ராமாயணத்திலே இருக்கு. அதாவது ஒரு நாள் ராமனும் லட்சுமணன் காட்டில் இருந்தபோது அந்த பக்கமா வந்த ராவணன் தங்கையான சூர்பனகைக்கு ராமனின் மேல காதல் வந்துருச்சு. இதனால ராமன் கிட்ட போய் தன்னோட காதலை சொல்றாங்க. இதை பார்த்த பக்கத்துல இருந்த லட்சுமணன், நீ எப்படி எங்க அண்ணன் வந்து காதலை சொல்லலாம், உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா, நீ ஒரு அசிங்கம் அப்படின்னு சொல்லி அவங்களை அவமானப்படுத்தி அவங்களோட மூக்க அறுத்து அனுப்பிடுறாரு. இதனால தனக்கு நடந்த கொடுமையை தன்னோட அண்ணனான ராவணன் கிட்ட வந்து சொல்றாங்க சூர்பனகை. இதை கேட்ட ராவணனுக்கு பயங்கர கோபம். ராமனுக்கு எப்படியாவது பாடம் போகட்டணும் அப்படின்னு உடனே கிளம்பி போறாரு. அங்க போனப்போ அங்க ராவணனும் லட்சுமணனும் இல்ல, சீதை மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா சீதையோட அழகை பார்த்த ராவணனுக்கு, இவ்வளவு அழகான பெண்ணை மனைவியை வச்சிருக்கிறதால தானே உனக்கு இவ்வளவு திமிரு, உன்னோட திமிரை அடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீதையை கடத்திட்டு வர்றாரு. அப்படி கடத்திட்டு வந்த சீதைய ஒரு பேரரசனான ராவணன் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா ராவணனோட விரல் நுனி கூட சீதை மேல படல அப்படின்னு ராமாயணத்திலே குறிப்புகள் இருக்கு. இதுக்கு இந்த ஆரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சீதை மேல கையை வச்சா ராவணனோட தலை வெடிச்சிரும், அதனால தான் ராவணன் சீதையை தொடல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சீதை மேல கையை வடிச்சா ராவணன் தலை வெடிச்சிரும், ஆனா ராவணன் தலைதான் வெடிக்கலையே, உயிரோட தானே இருந்தாரு, அப்போ ராவணன் சீதை மேல கை வைக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போதே சீதை மேல சந்தேகப்பட்டு சீதையை நெருப்புல இறங்க சொல்லி அவங்களோட கருப்பை நிரூபிக்க சொன்னாரு ராமன். அவரை தான் நாம இன்னைக்கு கடவுளா கும்பிட்டு இருக்கோம். ராவணன் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? ராவணன் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவராக இருந்தால் அவர் ஏன் இலங்கையை தலைநகராக வச்சு ஆட்சி செய்ய போறாரு? உத்தரப்பிரதேசத்திலே தன்னோட தலைநகரை வச்சிருக்கலாமே. ஆனால் இன்னைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கோண்டு அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் ராவணனை தங்களோட மூதாதையர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இதை வச்சு மட்டுமே உத்தரப்பிரதேசத்தில் ராவணன் பிறந்தாரு அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் இந்திய நிலப்பரப்பு முழுவதுமே ராவணனின் ஆட்சியின் கீழே தான் இருந்துச்சு. அப்போ ராவணனின் வழித்தோன்றல்கள் ஒரு சில பேர் அங்கேயே தங்கியிருக்கலாம். அவங்க தான் இன்னைக்கும் தங்களை ராவணனின் வாரிசுகள் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம். அதே போல சிங்களர்களும் ராவணன் ஒரு சிங்கள மன்னன் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. எப்படி ஆரியர்கள் இந்திய நிலப்பரப்புல இருக்கிற பழங்குடியினரின் வரலாறு அழிச்சு அது எல்லாமே ஆரியர்களின் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ, அதே போலதான் இலங்கையிலையும் அங்க இருந்த பூர்வக்குடிகளான தமிழர்களின் வரலாற்றை அழிச்சு அது எல்லாமே சிங்களர்களின் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிங்கள அரசாங்கம். இதன் ஒரு பகுதியா தான் அவங்க முதன் முதல்ல வெளியிட்ட செயற்கைக்கோளு கூட ராவணா ஒன் அப்படின்னு பெயர் வச்சாங்க. இது மட்டும் இல்லாம தங்களை ஆரியர்களின் வாரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சிங்களர்கள் இப்போ நாங்க ஆரியர்கள்லாம் கிடையாது, எங்களுக்கும் ஆரியர்களுக்கும்
எந்தவித சம்பந்தமே கிடையாது, நாங்க தான் இலங்கையின் பூர்வகுடிகள், ராவணன் எங்களோட முப்பாட்டன் அப்படின்னு சிங்களர்களும் சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா சிங்களர்களின் மரபணு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது குஜராத்திகள் கூடவும் வங்காளிகள் கூடவும் ஒத்து போகுது. இதுல இருந்து சிங்களவர்கள் வந்தேறியவர்கள் அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமா நிரூபணம் ஆகுது. ஆனா அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்க கையில தான் இருக்கு. ராமன் ராவணன் இரண்டு பேருமே தமிழரா இல்லை பிராமணரா? ராமன் தமிழரா அப்படின்னு கேக்குறீங்க, உண்மையிலே அவர் தமிழர்லாம் கிடையாது, அவர் ஒரு ஆரியர். அதனால தான் இன்னைக்கு பிராமணர்கள் ராமனை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே போல ராமர் அயோத்தியில தான் பிறந்தாரா அப்படிங்கறதே இப்ப கேள்விக்குரியதா இருக்கு. ஏன்னா சமீபத்தில் நடந்த வழக்குல கூட நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இங்க ராமர் கோயில் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில தான் அங்க ராமர் கோயில கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சமீபத்துல நேபாள அரசும் ராமர் நேபாளத்திலாம் பிறந்தாரு, அவர் அயோத்தில எல்லாம் பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல ராமர் பிராமணர் கிடையாது, அவர் ஒரு சத்திரியர் அப்படின்னு சொல்லுவாங்க பிராமணர்கள். ஆமா, அவர் சத்திரியர் தான், ஆனா ராமர் எப்படி பிறந்தாரு அப்படின்னு ராமாயணத்திலே குறிப்புகள் இருக்கு. அதாவது அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற ஒரு யாகம் செஞ்சுதான் ராமர் பிறந்தாரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த அஸ்வமேத யாகத்தை பத்தி என்னால இப்ப சொல்ல முடியாது, நீங்களே வேணாலும் கூகுள்லயோ இல்ல வேற எங்கேயோ போய் தேடி பாருங்க, அஸ்வமேத யாகம் எப்படி நடத்துவாங்க, எப்படி நடத்தப்படும் அப்படின்னு தெரியும். அதனால தான் இன்னைக்கு பிராமணர்கள் ராமனை தூக்கி பிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ராவணனே ஒரு பிராமணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆரியர்களோட பழக்கமே என்னன்னா, எல்லாத்தையுமே தன்வசப்படுத்திக்கிறதா, எல்லாமே தங்கள்கிட்ட இருந்தா வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா தமிழ் மொழியே அவங்களோட சமஸ்கிருதத்துல இருந்தா வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம திருக்குறளும் ஒரு இந்து நூல், திருவள்ளுவர் ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போலதான் ராவணனையும் பிராமணர் அப்படின்னு தொடர்ந்து பரப்புரை செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா ராவணன் பிராமணர் அப்படிங்கிறதுக்கு அவங்க கிட்ட எந்தவித ஆதாரமே கிடையாது. ஆனா அவர் ஒரு தமிழ் மன்னன் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கு. இன்னைக்கும் இலங்கை முழுவதுமே ராவணன் ஆட்சி செய்ததற்கான நிறைய சான்றுகள் இருக்கு. அவரோட சிக்ரியா கோட்டையும் இலங்கையில தான் இருக்கு. சரி, ராவணன் இலங்கையில தானே ஆட்சி செய்தாரு, இதை வச்சு மட்டுமே அவர் தமிழர்னு எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ராவணன் ஆட்சி காலத்தின் போது அங்க வாழ்ந்தது தமிழர்கள் மட்டும்தான், அப்போ சிங்களம் அப்படிங்கிற ஒரு இனமே அங்க கிடையாது. எனவே இந்தியாவிலே தொன்மையான குடி அப்படின்னா அது தமிழ் குடி தான், ராவணனும் இந்த தமிழ் குடியை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமா உறுதியாகுது. ராவணனுக்கும் சிவனுக்குமான தொடர்பு என்ன? ராவணனுக்கும் சிவனுக்குமான தொடர்பு அப்படின்னா, ராவணன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன், தன்னோட நெத்தியில எப்போதுமே திருநீர் வச்சிருப்பாராம். இது மட்டும் இல்லாம இலங்கை முழுவதுமே பல பழமையான சிவன் கோயில்களை கட்டியிருக்காரு. அவரோட ஆட்சி காலத்துக்கு முன்பே அங்க பழமையான சிவன் கோயில்கள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய சிவன் கோயில்களை ராவணன் புதுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் ரொம்பவே பழமையான திருக்கோணேஸ்வரம் கோயில். ராவணன் தமிழன் அப்படிங்கிறதுக்கு ராவணன் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தன் அப்படிங்கறதே ஆதாரம் தான். ஏன்னா சிவன் அப்படிங்கிறவர் தமிழ் கடவுள், ஆரியர்களுக்கு சிவன் அப்படின்னால பிடிக்காது, அவங்களோட வேதங்கள்ல சிவன் இழிவாதான். இதே போல தசரா பண்டிகை முடிஞ்சு 21 நாள் கழிச்சுதான் தீபாவளி வரும். இந்த தீபாவளி அப்படிங்கிறது ராமன் இலங்கையில இருந்து அயோத்திக்கு திரும்பி வந்த நாள் தான் தீபாவளியா கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ் மன்னனான ராவணன் இறந்ததை தமிழர்கள் எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் தீபாவளி பண்டிகைக்கு வேறொரு கட்டுக்கதையை சொல்லியிருக்காங்க இந்த ஆரியர்கள். சரி, ராவணன் இவ்வளவு நல்லவரா இருந்தும் ஏன் தமிழர்கள் ராவணனை கடவுளா கும்பிட மாட்டாங்க, ராமனை கடவுளா கும்பிடுறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இது எல்லாமே ஆரியர்களின் சூழ்ச்சி தான். தங்கள்கிட்ட இருக்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ராவணனை தொடர்ந்து வில்லனாவே சித்தரிச்சுட்டு வராங்க இந்த ஆரியர்கள். தமிழர்களும் அவங்க சொல்றதை அப்படியே நம்பி நம்மளோட தமிழ் மன்னனை நாமளே தப்பா பேசிட்டு வர்றோம். நம்மளோட முப்பாட்டனான ராவணனின் புகழை பத்தி இந்த உலகத்துக்கு நாம தான் எடுத்து சொல்லணும். ராவணனின் புகழை போட்டுருவோம். நன்றி, வணக்கம்.